வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று எனக்கு இந்த தலைப்பில் சிறிது நேரம் சிந்தனை உரையாற்ற வாய்ப்பளித்த திருவள்ளூர் மண்டலத்திற்கும் அதனுடைய அன்பார்ந்தவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி உங்களுடன் சிறிது நேரம் இந்த சிந்தனையை உரையாற்ற விழைந்துள்ளேன். வாழ்க வளமுடன் அம்மா. இப்ப நம்ம வந்து எது எடுத்தாலும் உலகத்துல எதுக்காக பிறந்து வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி மனதிற்குள்ள வரும்போது குரு தானாகவே வந்து சேர்ந்துறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்பமாக ஆனந்தமாக வாழதான் நம்ம இந்த உலகத்துல இந்த மனித உருவெடுத்து வந்திருக்கோம். எடுத்த உடனே இந்த மன்றத்துக்கு உள்ள நுழையும் போது நான் பயிற்சி பெற்றதெல்லாம் அந்த குன்றத்தூர் மன்றத்தை தான். அங்க வந்து உடற்பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அப்புறம் தவம் கொடுத்தாங்க. ஒவ்வொன்றையும் நான் நினைத்து பார்க்கும்போது என்னது இது, மனசு அமைதியா இருக்கணும்னு சொல்றாங்க, போன உடனே தவத்தை கொடுக்காம இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒரு 16 வருடத்துக்கு முன்னாடி. அப்புறம்தான் புரிஞ்சுது இந்த உடற்பயிற்சி செய்யாம தவத்தை செய்ய முடியாது. அப்படியே போய் உட்காந்துட்டு கண்ண மூடி நம்ம டிவியில பாக்குறதோ இல்லாட்டி நியூஸ் பேப்பர்ல கேட்கறதோ எதெல்லாமோ நம்ம பார்த்துருக்கோமே அதெல்லாம் தவறு, முடியவே முடியாது, உட்காரவும் முடியாது நம்மளுக்கு. அதுவும் போய் சேர்ந்தது 45 வயசுல, சின்ன வயது கிடையாது அது. ஸோ ஒவ்வொன்றா நான் புரிஞ்சுக்கிட்டே வந்தபோது உடற்பயிற்சிங்கிறது எவ்வளவு சிறப்பான ஒரு அம்சமா கொடுத்துருக்காங்க, அதுவும் எல்லாரும் செய்ய முடியக்கூடிய உடற்பயிற்சி, எளிமையானது ஆனா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய உடற்பயிற்சி. கொஞ்சம் முன்னேறி 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 வரும்பொழுது இப்போ குடுவாஞ்சேரியில போயிட்டு ஒரு டிப்ளமான படிக்கும்போது படிக்கணும்ன்ற ஒரு வெறியில தான் போய் சேர்ந்தேன். அது மாதிரி வாழ்க்கையில எனக்கு எத்தனையோ ஏற்பட்டிருக்கு. இதுக்குள்ள வந்து அவங்க எல்லாருக்குமே அப்படிதான் இருந்திருக்கும், அது எனக்கு நல்லா தெரியும் அனுபவத்துல. அப்போ வந்து புரிஞ்சுது இந்த உடல் தவம், இந்த உடற்பயிற்சிங்கிறது உடல் தவம், ஒவ்வொரு உடம்பில் உள்ள உறுப்புகளையும் நம்ம செய்த தப்புனால என்னெல்லாம் வலியோ நோயோ வந்திருக்கு அதை நம்ம திருத்தி கொண்டாதான் நம்ம வந்து முன்னேற முடியும் வாழ்க்கையில. சும்மா உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டு தின்று திருந்து உறங்கவோ பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷியோட வார்த்தைகள் அடிக்கடி எனக்கு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படியே இருக்கிறதுக்கு இல்லை, கண்ட பலன் என்னை அறிய நினைந்தேன் அப்போ, அந்த வரிகள் ஒவ்வொரு பாடல். ஏன்னா நான் இதை முக்கியமா சொல்ல வரேன், எனக்கு இந்த பாடல் மூலமா தான் இதுக்குள்ள நான் உள்ள போக முடிஞ்சது. ரொம்ப நன்றாக இசையும் வந்து சின்ன வயசுல கட்டுனதுனால இந்த பாடல்கள் கவிதைகள்லாம் ரொம்ப அழகா உள்ள போயிட்டு எனக்குள்ள வந்து ஒரு மாற்றம் ஏற்படுத்தி கொடுத்தது, நல்ல உடல் நலத்தை கொடுத்தது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி டாக்டர் கிட்ட போகக்கூடாது, மருத்துவம் வேண்டாம், மருந்து வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலை. ஒவ்வொரு முதுநிலை பேராசிரியர்களுடைய பேச்சை எல்லாம் கேட்டு கேட்டு நோய் அப்படிங்கிறது நம்ம நம்மளாவே கற்பனை பண்ணி கொண்டுருதான். எப்படி கவலையை வந்து கற்பனை வலைன்னு சொல்றோமோ நோய் அப்படிங்கிறது நாமவே நினைச்சுக்கிறது தான். நம்ம வந்து நம்மளுடைய அளவுல எல்லா விதத்திலையும் ஒழுக்கத்தை கடைபிடித்து வந்தால் நோயை நம்ம கிட்டவே வரவிட வேண்டாம். ஏன்னா அவ்வளவு அற்புதமான வழி வகைகளை செயல் முறைகளை வெறும் பேச்சோடு மட்டும் விடாம பேசிட்டு அப்படியே போயிடுவாங்க. நம்ம வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு போய் உட்காந்துருவோம் பேசாம. ஆனா இந்த வேதாத்திரியம், இந்த நோய் எதிர்ப்பு அப்படிங்கிறது, நோய் அப்படிங்கிறது ஆயுர்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அது நமக்கு ஒரு நண்பன் தான் அப்படின்னு. முதல்ல எனக்கு அந்த வரிகள் புரியல, அது எப்படி நோய்ங்கிறது நண்பன், எத்தனை பாடு எத்தனை தொல்லை எத்தனை வலியெல்லாம் கொடுக்கறது இது நம்மளுக்கு, நம்மளுடைய கடமைகளை செய்ய விடாம அது எப்படி நண்பன் போட்டிருக்கிறதுன்னு கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும் போது இன்னும் மேல மேல அதுல உள்ள உள்ள போகும்போது, ஏன்னா தவத்தையே சொல்றாங்க, ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க. தவம்லாம் கூட சாதாரணமா வந்துடாது நம்மளுக்கு, அவர் வந்து நம்ம குரு ரொம்ப சுலபமாக எளிமையாக கொடுத்து விட்டார். ஆனா அதை உள்ள உள்ள போய் தொடர்ந்து பழகி வந்தாதான் வாழ்க்கையில நம்மளுக்கு எவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம வந்து இவ்வளவு சுலபமா ஒரு குரு மூலமா அடைஞ்சிருக்கோம். ஏன்னா வாழ்க்கையில எத்தனையோ நம்ம பார்த்திருக்கோம், சின்ன வயசுல இருந்து அறிவு திறந்து நமக்கு இதையெல்லாம் வேண்டும் தேவை தேவை என்று அந்த பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி பருவம் பிறகு வாழ்க்கை எவ்வளவோ பார்த்துட்டே வரும், எத்தனையோ அனுபவங்கள். அதுல இந்த வேதாத்ரி மகரிஷியம் கொடுத்த இந்த வேதாத்ரியம் என்பது இந்த அருமையான ஒரு கல்வி. இந்த கல்வி வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம பூர்வ ஜென்மத்துல நம்ம வழி வந்த மூதாதையர்கள் செய்த ஒரு அவர்களுடைய எண்ணமாக இருக்கலாம், அவர்களுடைய ஆசையாக இருக்கலாம், அது வந்து நமக்கு கிடைச்சிருக்குங்கிறது நம்ம ஒவ்வொரு நிமிஷமும். ஏன்னா வாழ்க்கை வாழ்வதற்கு, இனிமையாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எத்தனையோ வாழ்த்துக்களை கேட்டிருப்போம். ஆனா இந்த மாதிரி உண்மையான ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கு நம்ம இருந்து இங்க என்ன செய்ய போறோம், உலகத்துல எப்படி இருந்தால் வந்து நம்ம நினைப்பதை சாதிக்க முடியும் நல்ல விதமாக. முன்னோர்கள் உயர்ந்தோர்கள் எத்தனையோ பேருடைய பேச்சையும் எத்தனையோ பேருடைய செயல்களையும் நம்ம பார்த்திருப்போம்.
முன்னாடி எல்லாம் டிவி கிடையாது, ரேடியோல கேட்கும் போதே நினைச்சுப்பேன் இது மாதிரிலாம் நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்குள்ள வந்து அந்த குடுவாஞ்சேரி அவர் பிறந்த இடம், நம்முடைய குரு பிறந்த இடம், அங்க வந்து ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுக்கும் பொழுது ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு பாடத்தின் தலைப்புகளும் உள்ள போய் போய் ஆஹா நமக்குட இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நிஜமா ஒவ்வொரு க்ஷணமும் இப்போ ஒவ்வொரு செகண்டும் நான் வந்து குருவை வணங்கிட்டு தான் கார்த்தாலிருந்து எல்லாத்தையுமே செயல்களை செய்யறேன். இப்பவும் வந்து பிரச்சனைகள் வராம இல்ல, குழப்பங்கள் வராம இல்ல, வருது. ஆனா அதுல இருந்து எவ்வளவு அழகா வெளியில வர முடியும்னு நினைச்சு தினமும் நன்றி சொல்லிட்டு தான் முதல்ல இப்படி நோய் அப்படிங்கிறது இந்த சமயத்துல இந்த விளையாட்டு மாதிரி 1.5 வருடங்களாக நீடித்து கொண்டே வருகிறது. எத்தனையோ நாம் இழப்பு இழந்து விட்டோம். ஆனாலும் நமக்குன்னு பார்த்தபோது அந்த காயக்கல்பம்னு ஒண்ணு கொடுத்துருக்காரு பாருங்க. முதல்ல எடுத்த போது ரொம்ப அலட்சியமா இருந்துட்டேன், நான் ரொம்ப அலட்சியமா இருந்தேன். ஆறுமுகம் ஐயா வந்துதான் எடுத்தாங்க. என்ன இது, என்ன பண்ண போறோம், கார்த்தாலேருந்து எடுத்துட்டு இருக்காரு, இப்ப மாதிரி இல்ல சீக்கிரமா முடிச்சுட்டு போனோம் அந்த மாதிரிலாம் இல்ல. நான் எடுத்த காலகட்டத்துல நிறைய நேரம் ஆச்சு, ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வரைக்கும் எடுத்தது. என்ன சொல்றாங்க, ஆரோ கிடைக்கும்னு சொன்னாங்க, தொல்லை தரும் நோய்கள் போகும்னு சொல்றாங்க, என்னது இது நிஜமாதானா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா அதை செஞ்சு செஞ்சு பார்க்கும் பொழுது விடாம தொடர்ந்து செய்ய 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 அதுக்கப்புறமா நானும் துணை பேரரசர் ஆயிட்டு அந்த பாடத்தை நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க பாருங்க. அரியாசனம்ன்ற மாதிரி என்னைக்கும் அது முடியும், ஒரு ஆசிரியரா இருந்து முடியும் அப்படிங்கிறது. எவ்வளோ கஷ்டப்பட்டு குரு கொடுத்ததை நம்ம போய் நடத்த முடியுன்ற போது அவராகவே உள்ள வந்துதான் இதை தன்னுடைய செயலை வெளிப்படுத்துகிறார் அப்படின்ற உண்மை வந்த போது ரொம்பவே பெருமையா இருந்தது. நம்மளுக்கு மனித இனத்திற்காக சமுதாயத்திற்காக செய்ய முடியும், நம்ம வெறுமனைங்க பிறப்பு எடுத்துட்டு வரல இந்த உலகத்துல மனித உருவம் எடுத்து, அந்த உருவம்ங்கிறதா நம்மளுடைய தவிர என்னைக்கு வந்து தீட்சை மூலமாக குருவோட உயிர் சேர்க்கை நம்முடைய கருமயத்துல வந்து சேர்ந்ததும் அன்னிலிருந்து அவர் நம்மளுடைய நம்மை உபயோகப்படுத்துகிறார் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா புரிஞ்சுது. ஸோ நோய் எதிர்ப்பு இதுல எப்படி வருது வேதாத்திரியத்து மூலமா அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நொடியும் நம்ம சிந்தித்து பார்த்து அவருக்கு நன்றி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அருள் தந்தைக்கு அவரை மாதிரி ஒரு குரு இல்லவே இல்லை. இது வெறும் புகழ்ச்சி இல்லை, கற்பனை இல்லை, அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்டது. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ நாளாக ஐயன், அதாவது நான் வந்து ஒரு சின்ன ஒரு துளி நம்மலாம் போய் பாடம் நடத்தின போது எவ்வளவு பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. சாதாரண விஷயத்த கூட தூக்கம் இல்லாம நான் எத்தனையோ தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு வந்தவங்க என்னுடைய இதுலயே ஒரு 15-20 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் அழகா ரிலாக்ஸேஷன் தான், வேற ஒண்ணுமே கொடுக்கல. அந்த உடல் தளர்த்தல்னு கொடுத்த பொழுதே ரொம்ப நல்ல அனுபவபூர்வமா வந்து சொன்னாங்க, அம்மா மெல்ல மெல்லமா குறைச்சிக்கிட்டேம்மா நானு. ஏன்னா சொல்லி அனுப்பும் போதே சொல்றேன், நீங்க ஏற்கனவே சாப்பிட்டு இருந்த மருந்துகள் எதிலையுமே நீங்க விட வேண்டாம். ஏன்னா திடீர்னு எதுவுமே நம்ம உடம்பில் உள்ள செல்கள் அணுக்கள்லாம் வந்து ஏத்துக்காது. அது மாதிரி தூக்கம் இல்லாம எத்தனையோ வருடங்களாக அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்கள்லாம் வந்து ஒரு உடல் தளர்த்தல்ன்ற ஒரு பயிற்சி மூலமா அந்த கொடுக்கின்ற விதத்தில் கொடுக்கும்போது நல்ல ஒரு விளைவு அவர்களுக்கு கிடைத்தது அப்படின்றத நான் காதுக்குள்ளரே கேட்டிருக்கேன். அப்ப கூட நான் என்ன நினைச்சேன்னாக்கா, குரு எப்படி கொடுத்துருக்காரு, எவ்வளவு யோசிச்சிருக்காரு. மனித இனம் உலகத்தில் உள்ள எல்லாருமே வந்து இன்பமாக வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த பொன்மொழி வந்து ரொம்பவே உண்மையாக்கப்பட்டது இந்த வேதாத்திரியம் ஒண்ணுல மட்டும்தான். ஏன்னா எத்தனையோ பார்த்திருக்கோம், எத்தனையோ டாக்டர்ஸ் கிட்ட போயிருக்கோம், என்னெல்லாமோ பண்ணியிருக்கோம். அதுக்குதான் அந்த வரி அடிக்கடி எனக்கு தோணும், கண்ட பலன் என இறைய நினைந்தேன் அப்போ அங்கதான் வந்து குருன்னு நிற்கிறார். ஏன்னா அவரும் வந்து தன்னையே உள்ள கேட்டு கேட்டு எப்படியெல்லாம் மனிதர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை யோசித்து யோசித்து தன்னுடைய உடலையே ஒரு சோதனை கூடமாக பயன்படுத்தி தான் செஞ்சு காமிச்சு. ஏன்னா குருன்னா அப்படியே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து பேசுவாங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு. நம்மளோட குரு வந்து ரொம்ப எளிமையானவர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, தானே நின்று நின்று காட்டி எல்லா விதமான உடற்பயிற்சிகளையும் செய்து இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதையும் நமக்கு எடுத்து காட்டி ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். நம்முடைய சேவையின் மூலமாக நமக்குள்ளே தெய்வ நிலையும் காமிச்சாரு. அதை எடுத்து பார்த்தபோது பழைய காலத்தை பார்த்தாக்கா இந்த அம்மை, இந்த பெரிய அம்மை அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த வேப்பலையை கட்டுறது, மஞ்சள் தண்ணி அது மாதிரிலாம். அப்போ வந்து அந்த கடவுள் நம்பிக்கை வைத்து மாரியம்மனுக்கு வேண்டி கொண்டு நம்பிக்கை எல்லாமே நம்பிக்கை. அப்புறம் இல்லாட்டி வைத்தியநாதன் வைத்தியேஸ்வரர் கோவில் அங்கே போயிட்டு இருந்து அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க நம்பிக்கை இதில்.
நமக்கு வந்து இந்த காயகல்பத்திலேயே சொல்லிட்டாங்க, தொல்லை தரும் நோய்கள் போகும்னு. அந்த தொல்லை கொடுக்கின்ற நோய்கள் நம்மாலேயே, நம்மாலதான், வேற எங்கேருந்தெல்லாம் வரல, நம்மாலேயே தான். இயற்கைக்கு முரண்பாடாக வாழும் பொழுது நாம வந்து அதை புரிஞ்சுக்கல, என்னவோ செஞ்சுட்டு வந்திருக்கோம், எத்தனையோ மருந்துகள், மாத்திரைகள், சிகிச்சைகள், எத்தனையோ செலவு விரயம் செய்திருக்கிறோம். ஆனா இதுக்குள்ள வந்து இது செய்யும் பொழுதுதான் நம்மளுக்கு தெரியறது, தவத்தின் மூலமாக அலைச்சுழலை குறைப்பதற்கு இந்த உடற்பயிற்சி காயகல்பம் மூலமாக எவ்வளவு துல்லியமாக விஞ்ஞானபூர்வமாக நம்மால் நோயை எதிர்த்து நிறுத்து, ஆறான்னு சொல்வாங்க, அந்த ஆறா நமக்கு எவ்வளவு தூரம் பாதுகாப்பு கொடுக்கிறது, கொஞ்சம் கூட நம்ம தயங்காமல் அதை விடாமல் தொடர்ந்து, ஏன்னா அந்த தொடர்ந்துங்கிறது ரொம்ப அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய விஷயம், தொடர்ந்து செய்வதுதான். அதாவது நம்ம உள்ள போனோம் கத்துக்கிட்டோம்னு இல்லாம தொடர்ந்து செய்யும்போது இந்த நோய் எதிர்ப்பாற்றல் சக்தி நமக்கு அதிகமாக வந்து குருவோட அருளும் சேர்ந்து நம்மை பாதுகாத்து வருகிறது. இவ்வளவு பேருக்கு வந்திருக்கிறது, என் வீட்டு கீழே கூட இருந்தது, என்னோட தெருவுல நிறைய பேர் நோயால பாதிக்கப்பட்டு இறந்து கூட போனாங்க. எனக்கு வந்து அப்படியே நான் இருக்கோம், எனக்கும் 60 வயசு ஆயிடுத்து, என் கணவருக்கு 70 வயசு. இருந்தாலும் வந்து இந்த தவத்தையும் இந்த பயிற்சியையும் தொடர்ந்து செய்து வருவதனால வந்து எவ்வளவு பயன்கள் அப்படிங்கிறதுனால தான் இந்த தலைப்பே நான் எடுத்தேன். தைரியமா பேச முடியறது அப்படின்னா நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் போதுதான் நம்ம அது பேசுவோம், இல்லாட்டி பேச மாட்டோம். யாரோ சொன்னாங்க, எங்கேயோ நடந்ததுன்னு கேட்டு இருக்கிறது மாதிரி இல்லை. நம்மளுடைய கலை, நம்மளுடைய மனவளக்கலை வந்து ரொம்ப ரொம்பவே எப்படி அது வார்த்தைகளை கிடைக்கல எனக்கு செய்யும் போது. நாம் எண்ணமே வந்து வாழ்க்கையின் சிற்பின் எண்ணம் ஆராய்தல கொடுத்தோம். அந்த அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாம் கூட ஒரு மருந்து தாமா நமக்கு. என்ன என்ன எண்ணம் போடுறோமோ, ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரர்கள், உறவுகள் இது மாதிரி நோய்வாய்ப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அங்க கூட நமக்கு எப்படி பேச வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பது இந்த வேதாத்திரியம் தான். ஏன்னா அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, ரொம்ப அதிகமா இருக்கே, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு அவங்களுடைய கூட இருக்கிறவங்க எல்லாம் வருத்தப்படும் போது, ஒன்றும் இல்லம்மா சரியாயிடும், ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், நல்ல சிறப்பான முறையில நல்ல முறையில நீங்க தொடர்ந்து மருந்து எடுத்தா சரியாயிடும், சிகிச்சை பெற்று வந்து நல்லா முன்னாடி மாதிரியே நீங்க அதுக்கு மேல நல்லா இருக்க போறீங்கன்னு ஊக்கம் கொடுக்கின்ற வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் தான் வரணும். அங்க போயிட்டு எப்படி ஆயிடுச்சா, அவ்வளவுதான் போச்சா, எதிர்மறையான சொற்களை கூட சொல்லக்கூடாது. அந்த எண்ணம், அந்த எண்ணம் தான் பிரபஞ்சம் முழுவதுமாக நிரம்பி கிடக்கிறது. அந்த வாழ்க்கையின் சிற்பி என்பது நல்ல எண்ணங்களை போட்டுக்கொண்டு நல்ல செயல்களை ஒழுக்கத்துடன், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பக்கும் பண்பாடு, இதையெல்லாம் நாம் பின்பற்றி நல்ல முறையில், அதுதான் அந்த உலக நல வாழ்த்துல கூட கடைசி வரியில கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் அந்த மாதிரி யோசிச்சு பார்ப்போம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கும், சிறந்தால் என்ன ஆகும்னாக்கா, நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நலவாழ்வு என்பது உடல் நலம். அந்த மாதிரி நம்ம நினைக்கும் போது நிச்சயமாக நோய் எதிர்ப்பு சக்தி நமக்குள்ள நல்லா நிறைய வேணுங்கிற அளவுக்கு நிறைந்திருக்கும். அதனாலதான் நம்ம வந்து வாழ்த்துறோம். அந்த வாழ்த்தும் பயனுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ இருக்கிற காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு கொடுந்தொற்று ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது உலகத்தை, அந்த நேரத்துல நம்ம எவ்வளவு பேரை வாழ்த்துறோம். இன்னி கூட அம்மா சொல்லி வாழ்த்தினாங்க, நிச்சயமாவே அந்த பலன் போய் சேரதான் செய்யும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து அவ்வளவு சேர்த்து வச்சுட்டு இருக்கோம், நம்ம கிட்ட இருக்கிற ஜீவகாந்தம், நம்முடைய அந்த தவத்தினால் பெற்ற அந்த மன அமைதி, சாந்தியான நிலையில், சாந்தமான நிலையில் அந்த வாழ்த்துக்கள் போய் சேரும்போது எல்லாரும் வந்து நலம் பெறுவார்கள் என்பது கட்டாயம், நிச்சயம், திண்ணம். இதுல வந்து மாற்றமே கிடையாது. ஏன்னா நம்ம எத்தனையோ உலகத்துல இதற்கு முன்னாடி எத்தனையோ வாழ்த்துக்களை கேட்டிருக்கோம், ஆனா இப்போ இந்த நிலையில இந்த மனவளக்கலை அன்பர்கள், பயிற்சி எடுத்த ஆசிரியர்கள் இவர்கள்லாம் சேர்ந்து இதை புரிந்து கொண்டு நாம் வாழ்த்துகிறோம் என்பது எப்படி வாழ்த்துவோம், விஞ்ஞானபூர்வமாக அது ஒரு பலனை கொடுக்கின்ற செயல் ஒன்று செய்யறோம். அதனால நல்ல அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலை உள்ள வச்சுக்கிட்டு, ஏன்னா ஒரு பாத்திரத்துல பாயசம் இருந்தாதான் கரண்டியை போட்டு எடுத்து பரிமாற முடியும். அங்க ஒண்ணுமே இல்லாத போது நம்மளால ஒண்ணுத்தையும் பரிமாற முடியாது. அது மாதிரி நம்ம கிட்ட நிறைய ஆற்றலை அதிகமாக வச்சுட்டு இருக்கோம். கண்ணாடி பயிற்சி பண்றோம், தீப பயிற்சி பண்றோம், ஜீவகாந்தம் உள்ள பெருக பெருக அதை வந்து என்னன்னா என்ன செய்யணும். இப்ப நம்மளால வெளியில போக முடியல, மன்றத்துக்கெல்லாம் போயிட்டு தீட்சை கொடுப்பதோ அல்லது வேற ஒன்றும் செய்ய முடியல. ஆனா இந்த இணைய வழி என்ற ஒரு விஞ்ஞான மார்க்கத்தில் இணைந்து கொண்டிருக்கிறோம் அத்தனை பேரும். மேக்னட், காந்தம், மகாநெட், பெரிய வலை எல்லாருமே சேர்ந்திருக்கோம். இப்ப பேசும்போது தோன்றது என்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க கூட நான் பேசிச்சுட்டேன். அந்த மாதிரி ஒரு இணைப்பு, நல்ல உறவு, இனிமையான தருணங்கள், அதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நேரத்துல நமக்கு எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுப்போம்.
பழைய காலத்து கதையிலெல்லாம் கேட்டிருக்கோம், ஒரு அமுத சுரபி என்று ஒன்று கிடைத்தது நினைக்கிறேன் மகாபாரதத்தில் என்று திரௌபதிக்கு கிடைத்தது. அது வந்து எவ்வளோ என்னதான் நினைச்சாலும் அதுலேருந்து வந்து கொண்டே இருக்குமா, உணவு பரிமாறிக்கொண்டே இருப்பார். ஒரு ஒரு முறை அதை கவிழ்த்து விட்டால் பின்பு கிடைக்காதான், நம்ம கிட்ட வந்து எப்பவுமே அது நிரம்பிதான் இருக்கும். அருள் தந்தை கொடுத்த அந்த தீட்சை, அவர் கொடுத்த அந்த ஆற்றல் நமக்குள்ளே பெருகி கொண்டேதான் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாழ்த்து வாழ்த்து வாழ்த்து. இந்த நாம் கொடுக்கின்ற வாழ்த்தான அந்த வான்காந்தத்தில் பரவி அத்தனை பேரையும், இப்ப கூட பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய ஸ்மார்ட் டைரக்டர் தாமோதரன் அவர்கள் நோய் எதிர்ப்பு தவம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காரு, அது வாங்கி வச்சுக்கிருக்கோம். வாங்கி அந்த நிலையில போயிட்டு நம்ம வாழ்த்தலாம் நல்லா. நாம் மழை தவம்னு ஒண்ணு கத்துக்கிட்டோம். அதே மாதிரி இந்த நோய் எதிர்ப்பு தவம் ரொம்பவும் நல்ல விதமாக நல்ல நேரத்தில் கொடுத்திருக்கிறார் அவர். அவர் கொடுத்ததை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா செஞ்சு அதுக்கு நமக்குள்ளே வந்த ஆற்றலை, நமக்குள்ளே நிரப்பி கொண்டிருக்கும் ஆற்றலை வந்து எல்லாருக்குமே, யாரெல்லாம் அவதிப்படுகிறார்களோ அத்தனை பேருக்கும் கொடுத்து அந்த மன நிறைவோடு வாழ்வதற்கு ஒரு வழியை கொடுத்திருக்கிறது நம்முடைய வேதாத்திரியம் என்பது. இதுல வந்து அகத்தாய்வு என்று கொடுக்கப்பட்ட எண்ணம் ஆராய்தல், கவலை ஒழித்தல், சினம் தவிர்த்தல், ஆசை சீரமித்தல், எதுவா இருந்தாலும் சரி பாத்தீங்கன்னா அழகா கொடுத்திருக்காங்க ஒரு கவிதையில. சினம் கவலை எனும் இரண்டும் வாழ்வில் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும். நச்சு நோய் வருவதற்கு காரணமாக எத்தனையோ விதமான நோய்கள் வந்து இதனால வருது, கோபப்படுவதனால, கவலைப்படுவதனால, அந்த வஞ்சத்தை வச்சிருக்கிறதுனால. சோ எல்லாத்துக்குமே வழி கொடுக்கின்றது, வழி வகுத்து கொடுத்திருக்கிறது வேதாத்ரியம். எவ்வளவு தூரம் அவர் சிந்தித்திருந்தால், சிந்தனை ஆற்றல் உயர்ந்து அறிவில் உயர்ந்து அவர் வந்து எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமே இல்லாத நிலை வேண்டும், அதாவது நோயே இருக்கக்கூடாது, எல்லா மனிதர்களும் இன்பமாக நோயற்று வாழ வேண்டும். நோயின்னு ஒண்ணு வந்துட்டாக்கா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவார்கள், நமக்கு அனுபவபூர்வமாகவே அது தெரியும். ஸோ அந்த நோய் எதிர்ப்பாற்றல் சக்தியை வேதாத்திரியம் சிறிய சிறிய பயிற்சிகள் மூலம், ரொம்ப எளிமையா, ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். ஏன்னா நம்ம ஒரு மருத்துவம் சிகிச்சைனா எவ்வளவு தூரம் போறாங்கன்னு தெரியுது நம்மளுக்கு. இந்த இடத்துல கிடைக்கல, எந்த மருத்துவமனையிலுமே இடம் இல்லை, படுக்கை இல்லைன்னாக்கா எவ்வளவு தூரம் கூட்டிட்டு போறாங்க, வண்டிகள், அதற்கான செலவு, நேரம், அவர்களுக்குள்ளே ஏற்படும் மன அழுத்தம். பக்கத்திலே பாக்குறேன் நான், ரொம்ப தூரம் எல்லாம் வேண்டாம், பக்கத்திலே பாக்குறேன், இங்க இடம் இல்லை, அங்க இடம் இல்லை, போறாங்க, எங்கேயோ போறாங்க. ஆனா மனவளக்கலைஞர்களை பொறுத்தவரை நம்ம இருந்த இடத்துலயே உட்காந்துக்கிட்டு அழகான தவம் விளக்கத்தோடு புரிந்து கொண்டு, அதுதான் முக்கியம், சிறப்பான உயர்ந்த முறையில் இந்த தவத்தையும் பயிற்சியையும் அகத்தாய்வையும் புரிந்து நாம் ஏற்றுக்கொண்டு, எப்படி காய்கறி கடையில போய் வாங்கிட்டு வரோம், மளிகை சாமான் வாங்கிட்டு வரோம், சமைக்கிறோம், எல்லாருக்கும் பரிமாறுறோம்ல, அது கூட கொஞ்சம் வெளியில போறோம். ஆனா இந்த நிலைகளை பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு பக்கத்திலேயே நதியிலேருந்து ஆறுலேருந்து எல்லாம் தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க வேணும்னு சொல்லிட்டு, இந்த தூரம் நடந்து போறாங்க, நம்மளுக்கு என்ன பண்றது, அந்த நதியே கிட்ட வந்த மாதிரி. சங்கராச்சாரியார் சின்ன வயசுல ஒரு வாட்டி கொண்டு வந்தாராம் தன்னுடைய தாய்க்காக, அவங்களால நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கங்கையை கொண்டு வந்தாராம், எங்க அம்மாவுக்கு வேணும். நம்ம வந்து நம்மளுக்கு குரு வந்து நம்மளுக்கு பக்கத்திலேயே வீட்டு பக்கத்திலேயே மன்றம், ஜாஸ்தி தூரமே போக வேண்டாம், அதிகமான தூரம் செல்ல வேண்டாம், எளிமையாக சுலபமாக அழகாக கற்றுக்கொண்டு அந்த கற்றதை எல்லாருக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும், எடுத்து கொடுக்க வேண்டும், அதுதான் நம்ம குருக்கு செய்யற சேவை அதுதான். சோ முதல் முதலாக எடுத்த உடனே நோயின்றது வரது கிடையாது, நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, வலி அப்படின்றதுதான் வரும், முதல் துன்பம் மனிதனுக்கு வருகின்ற முதல் துன்பம் என்பது வலிதான். அது எதனால் வருகிறது என்பது யோசிச்சு யோசிச்சு நம்ம ஸ்கூல் டைம்ல காலேஜ் டைம்ல ஈவன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு கூட தெரியாது இது வலிங்கிறது எதனால வருது. அவங்களுக்கு மருந்து கொடுக்கதான் தெரியும், மறு உந்து என்று அழைக்கப்படுகின்ற மருந்து கொடுக்க தெரியும், இப்படி சாப்பிட்டு வாங்க, அப்புறம் வாங்க, அப்புறம் வாங்க. ஆனா அது போகிறதா, வேரோடு பிடுங்கப்படுகிறதா என்பது இல்லை, கிடையாது, திருப்பி திருப்பி வரதான் செய்யும். ஆனா நம்ம கத்துட்டு இருக்கோம் பாருங்க, இந்த கலை, இந்த மன வளக்கலை வேதாத்ரியம் மூலமாக நமக்கு கிடைத்த நல்லறிவு, தெளிந்த நல்லறிவு வென்று கூற வேண்டும் நம்முடைய பாரதியார் சொன்ன மாதிரி, அந்த நல்லறிவு அதை வைத்துக் கொண்டு நம்ம எவ்வளவு தூரம் சிறப்பாக வாழ முடிகிறதுங்கிறது ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் தெரியும், இதில் அனுபவப்பட்டவர்கள் அனைவருக்கும் தெரியும். அதனால்தான் நம்ம போயிட்டு பேசினா அந்த பேச்சு எடுத்துக்கொள்ளப்படுகிறது மக்களின் மத்தியில், அதனால்தான் கிராம சேவையின் வரைக்கும் போயிருக்கும். ஆனா அவங்களுக்கு தெரியாத வைத்தியம் கிடையாது, இருந்தாலும் நம்முடைய மனவளர்களை அங்கேயும் போறது அப்படின்னாக்கா நமக்கு கிடைத்த குரு அது மாதிரி மிகவும் அழகாக அனைவருக்கும் உள்ளே சென்று அவர்களை மேம்படுத்த வைக்கும், வாழ்க்கையில் மேம்படுத்த வைக்கும்
வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். தொண்டு அப்படிங்கிறது இந்த நோய் எதிர்ப்பு, அது கொடுக்கறது தான். மனிதனுக்கு புரியவில்லை, அவன் ஒரு மயக்க நிலையிலே இருந்துடுறாங்க. நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ அதுதான் கரெக்டு. ஐந்து புலன்கள் மூலமாக எதையெல்லாம் உணர்கிறோமோ, பார்க்கிறோமோ, கேட்கிறோமோ, சுவைக்கிறோமோ, நுகர்கிறோமோ, அதுதான் வாழ்க்கைன்னு அப்படியே ஓடிட்டு இருக்கான். சம்பாதிக்கிறான், சம்பாதிக்கிறான், நிறைய பணம் இருக்கு, தேவையான வசதிகளை எல்லாம் பெருக்கிக் கொண்டே செல்கிறான். ஆனால் அதனால பலன் என்ன? மறுபடியும் கண்ட பலன் என அறிய நினைந்தேன். தன காரு, பங்களா, எத்தனை வீடு, எல்லாத்துலயும் வந்து உயர்ந்து நிக்கிறான். ஆனா நோய் இல்லாம இருக்கிறானா? இல்ல. எல்லா வீட்டுல பார்த்தாலும் அந்த யாருக்காவது ஒருத்தருக்கு நிச்சயமா இருக்கு. அதுவும் இந்த காலகட்டம் சொல்றேன் நான், ரொம்ப முக்கியமாக இந்த காலகட்டத்துல நான் இருக்கின்ற இடம் பம்மல், அதுல இருக்கிற அந்த சுத்தி தெருக்கள் எல்லாமே எல்லா வீட்லயும் நிச்சயமா. இப்ப போன வாரம் தான் அந்த தகர சீட்டியை எடுத்தாங்க, ஒரு குடும்பம் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்டது. ஆனாலும் நம்ம சொல்ற அந்த வாழ்த்து வாழ்த்து எல்லாருக்கும் தான் சேர்த்து சொல்றோம், நம்ம தனியாக சொல்வதில்லை. நாம் சுயநலவாதிகள் அல்ல, எல்லாருக்கும் சேர்த்து உலகம் முழுவதும் சொல்றோம் நம்ம. நாம் இருக்கும் இடம், அப்புறம் வந்து சென்னை, அப்புறம் தமிழகம், அப்புறம் இந்தியா, அப்புறம் உலகம் முழுவதும் இருப்பவர்கள் நோயற்று வாழ வேண்டும். அப்பதான் அந்த குறைவற்ற செல்வம், மூதாதையர்கள் சொன்னது போல. அதனால இந்த எதிர்பார்த்தல் சக்தியை நமக்கு அள்ளி வழங்கி கொண்டே இருக்கிறது. அன்றும் வழங்கியது, இப்பொழுதும் வழங்குகிறது, இனிமேல் வருகின்ற சந்ததியர்களுக்கும் இதை அள்ளி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். ஏன்னா கொடுக்க கொடுக்க, இறைக்க இறைக்க ஊற்றுன்ற மாதிரி கொடுக்க கொடுக்கதான் இந்த ஆற்றல் வந்து பெருகும். எத்தனை பேர் பயிற்சி எடுத்திருக்கிறார்கள், எத்தனை ஆசிரியர்கள், எத்தனை பேராசிரியர்கள், நமக்கு முன்னாடி இருப்பவர்கள் எல்லாமே அழியர்ல இருக்காங்க. ஜாம்பவான்கள் மகரிஷியோடையே இருந்து அவருடைய ஆற்றலை வாங்கி கொண்டவர். ஏன்னா நம்மளுடைய குரு வந்து எப்படின்னா, அவரே வந்து ஆயுர்வேதம் இதெல்லாம் கத்துருந்தவர், கத்துக்கிட்டு அதன் மூலமாக இந்த மருந்துகள் எல்லாம் கூட கிடைத்திருந்தது. புலவர் தியாகராஜன் ஐயா கிட்ட கையிலே நானே வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து வீசிங் ரொம்ப அதிகமா இருந்தது உள்ள முதல் முதல்ல வரும்பொழுது. அவர்கிட்ட இருந்து மருந்து நானே வாங்கிட்டு இருக்கேன் அவர் கையாலேயே. ஒன்றும் இல்லாமா, எல்லாம் சரியா போயிடும். பயிற்சியில இருந்தபோது கூட, ஏன்னா ஒரு மாத பயிற்சி நான் அழியர்ல இருந்திருக்கேன், அதனால வந்து எனக்கு அந்த நேரத்துல கூட ரொம்ப அதிகமான அந்த சளி தொல்லை இருந்தது. தாத்தால வந்து வாட்ச் பண்ணுவாங்க நம்ம வாக்கிங் பண்றதெல்லாம், நடை பயிற்சிகள். பின்னாடியே கேபி ஐயா வருவாங்க, சொன்னேன் இது மாதிரி ரொம்ப முடியல சார், வாயை திறக்க முடியல, குரலே வரல, ஏன்னா நான் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறேன் சிங்கர். ஸோ அப்போ சொன்னார், ஒன்றும் இல்லம்மா, குரு கூடவே இருக்காருமா, எல்லாம் சரியா போயிடுமான்னு அவர் எந்த வார்த்தை சொன்னார் பாருங்க. ரொம்ப நிஜமா நிஜமாவே சரியா எடுத்து, ஒன்றும் வெறும் வெளியிலேருந்து மருந்தே எடுத்துக்கல, பயிற்சிகள் மூலமாக கப்பலை பத்தியா இன்னும் ஒரு வாட்டி பண்ணினேன் அவ்வளோதான். ஸோ ஒவ்வொரு பயிற்சியும் நம் உடம்புக்குள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பு, நாடி, நரம்பு எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே தாமோதரன் ஐயா சொல்லியிருக்காங்க நோய் எதிர்ப்பு தவம்னு. அதுக்கு முன்னாடி நான் உணர்ந்தது 9 மைய தவம் இன்னைக்கு பண்ணோம் பாருங்க, அதுவே பெரிய ட்ரீட்மெண்ட், பெரிய ஒரு மருத்துவம், பெரிய சிகிச்சை. ஏன்னா உள்ள இருக்கிற ஒவ்வொரு நலமில்லா சிறப்பிகளையும் நம்ம திறந்து விட்டு அதனுடைய ஆற்றலை பெருக்கி கொடுக்கிறோம் பாருங்க. இதுக்கு மேல ஏதாவது வேணுமா? இன்னும் வேற என்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை. நோய் இல்லாமல் வாழ்ந்து அந்த வாழ்க்கையில் நாம் பெற்ற இன்பத்தை பெருக இவ்வையகம், அப்படிதான் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த வந்து குருவை நம்ம நினைச்சுக்காம இருக்கவே முடியாது, எவ்வளவு கொடுத்துருக்காரு. ஏன்னா மற்ற துறைகளையும் நம்ம பாக்குறோம், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வராங்க. ஆனா அவ்வளவு தூரம் ஒரு மனிதன் நோயாளி வருகிறான் என்றால் அவர்களுடைய துன்பத்தை போக்கும் அளவிற்கு அவர்கள் செய்கிறார்களா என்றால் இல்லை, இல்லை. ரொம்ப எண்ணிடலாம், 1000ல் 1 கூட எண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு டாக்டர்ஸ் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்காங்க, இருந்தாங்க. ஆனா முக்காவாசி வந்து போயிட்டு இழுத்தடிச்சு மருந்து சாப்பிட்டு 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 அதற்கே அடிமையாகி, சுகர் பேஷண்ட்ஸ் பாருங்க, நீரிழிவு நோய் இருப்பவர்கள் கடைசி வரைக்கும் அவங்க சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும் மருந்து, அந்த நிலையில்தான் இருக்காங்க. ஆனா நம்முடைய வேதாத்திரியத்துல கிடைத்த இந்த பயிற்சிகள், இந்த தவங்கள், இந்த வாழ்த்துக்கள் எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போலாம், நம்ம நேரமே போறாது. அவ்வளவு துல்லியமாக இதை கணித்து, இதுதான் மருத்துவம், இதுதான் சிகிச்சை, நோய் என்பது தனியாக எங்கிருந்தும் வரவில்லை, அது நாமாகவே நம்முடைய ஒழுக்கத்தை கடைபிடிக்காமல், உணவு முறையில் ஒழுக்கத்தை காண்பிக்காமல், எதையெல்லாம் கிடைக்கிறதோ, எப்படியெல்லாம் ருசியாக இருக்கிறதோ அதுக்கு பின்னாடியே போயிட்டோம். புலன் இன்பத்தில் மயங்கி மானா மயக்க நிலையில் போனோம், அயராத விழிப்பு நிலை வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி ஒவ்வொரு நிமிடமும் நாம் இப்படித்தான் வாழ வேண்டும். வாழும் நிலை உணர்ந்து, முதல்ல அதுதான், இந்த உணர்ந்தால் இந்த நோய்ங்கிறது நம்ம கிட்ட வரவே வராது, நிச்சயமா வராது. ஏன்னா நான் எவ்வளவு சொந்த அனுபவத்தில் அவதிப்பட்டிருக்கிறேன் இந்த
சளி வீசிங் இதனால அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஸ்கூல் டைம்லலாம் எஸ்எஸ்எல்சி படிக்கும் போதெல்லாம் அந்த எக்ஸாம் நேரத்தில் கரெக்டாக வந்துடும், முடியவே முடியாது, படிக்கவே முடியாது, என்னால் உட்காந்து அப்படியே இழுத்துட்டு இருக்கோம், அப்படியே சத்தமாக இருக்கும், பசி எடுக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. எத்தனை மருந்து எத்தனை ஊசிகள் உள்ள செலுத்தப்பட்டு அப்படி ஒரு அவஸ்தை. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இருந்தது, அப்புறம் கொஞ்சம் சரியாச்சு. ஒரு என்ன சொல்றது, ஹோமியோபதி மருத்துவம் தான் இதை சரி பண்ணிது. அந்த டாக்டருக்கும் நம்மளுடைய வேதாத்திரியம் தெரிஞ்சிருந்தது, அதுதான் ஒரு சிறப்பான விஷயம். நான் பயிற்சி எடுத்துட்டு போனேன், பிரம்மஞானம் முடிச்சிருந்தேன், அப்பதான் அவங்க சொன்னாங்க, ஐயோ இது இருக்கேம்மா, உனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த டாக்டர் ஜெயலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் அவங்களும் வந்து நேச்சுரோபத்தியும் பண்ணுவாங்க, மருந்தும் கொடுப்பாங்க, அக்யூ ப்ரெஷரும் தெரியும். அந்த பயிற்சி எனக்கு கொடுத்தாங்க, நீ எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த டாக்டரும் வந்து சொன்னாங்க, நீ இது 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 இருக்கும்போது உனக்கு பயமே இல்லைம்மா, நிச்சயமா சரியாயிடுவ அப்படின்னு. ஓ, நோய் எதிர்ப்பு அப்படிங்கிறது நம்முடைய நல்லறிவு மூலமாக நாம் பெற்ற அந்த ஒரு சிறப்பான ஒரு விஷயம். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, அவ்வளோ செலவு பண்ணிட்டு எத்தனையோ லட்சங்களை கொடுத்து, நம்ம என்ன பண்ணினோம் அது தெரியும் நம்மளுக்கு. எப்படி இதை கற்றுக்கொண்டோம், தவத்தை எப்படி வாங்கி கொண்டோம், தவ நிலையில போனாலே நம்மளுக்கு வந்து அந்த உயிர் ஆற்றலை உணர முடியும். அதற்கப்புறம் அகத்தாய்வுன்னு கொடுத்தாங்க, தற்சோதனைன்னு கொடுத்தாங்க, அதுலேயே நல்லா தெரியும் எத்தனை மோசமான குழப்பங்கள் வேதனைகள் வந்தாலும் நம்மளால நின்று நிமிந்து அடுத்தவர்களுக்கும் நம்மால் தைரியம் சொல்ல முடியும், இப்படித்தான் இருக்க வேண்டும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம கவலை ஒழித்தல் கத்துட்டு இருக்கோம், கற்றுக்கொண்டது மட்டுமல்ல அதை பயிற்சியிலும் இருக்கிறோம். இன்றும் இத்தனை வருஷங்கள் ஆயிடுத்து, ஆனாலும் வந்து அந்த குழப்பங்கள் வரும் பொழுது அதை எப்படி நம்ம சமாளிக்கலாம். சாதாரணமா இதெல்லாம் கத்துக்கட்டுபடி நான் எங்க அம்மாவை வந்து ஒரு உதாரணமா வச்சிருப்பேன், எவ்வளோ வேதனை வருது, என்னெல்லாமோ சிக்கல் வருது, ஆனா அழகா அம்மா சிரிச்சுக்கிட்டே வந்து கொண்டு போயிடுவாங்க, சமூகமா கொண்டு போயிடுவாங்க, ஒண்ணுமே நடக்காத மாதிரி. எப்படி பண்ணினாங்க அவங்க, அத்தனை கூட ஸ்கூலுக்கு எல்லாம் போல அவங்க, ஒரு 8-9 வகுப்பு படிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான் அவ்வளவுதான். எப்படி கொண்டு போனாங்க, எவ்வளவு துல்லியமா நிர்ணயிக்கிறாங்க. நேத்துக்கு இருந்தது இன்னைக்கு இல்ல, இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி ஒரு அம்மா வந்து அது மாதிரி பண்ணிருக்காங்க. நாம வந்து இவ்வளவு பயிற்சி எடுத்திருக்கோம், நமக்கு நிச்சயமா நம்ம வந்து தொடர்ந்து அதை வந்து நம்ம எடுத்து உபயோகிக்கணும், தனக்காக செஞ்சுக்கணும், குடும்பத்துல வந்து நல்ல சமூக உறவு இருக்கணும், வேதனைகள் இருக்கக்கூடாது, கஷ்டங்கள் இருக்கக்கூடாது, அதை வச்சுக்கிட்டு இன்னும் அதிகமா ஊர் முழுவதுமாக. எவ்வளவு அழகா அந்த பண்பாடுல சொல்லியிருக்காங்க, தான் குடும்பம் உறவினர் ஊரார் உலகூர் காற்றும் கடமை முறையே முக்கியமாம் கெடாமலும் பார் ஒன்றினால் மற்றொன்று. அந்த ஒரு தூய்மையான ஒரு சேவை செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்க பாருங்க. வேதாத்திரியம் தவிர்த்து வேற எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி வாய்ப்பு. மருத்துவம் படிக்க எவ்வளவு செலவு, ஆனா நம்ம வந்து மருத்துவத்தையும் தாண்டி, உண்மையா சொல்றேன், நான் உணர்ந்து அங்க அனுபவ உரை ஆழியாரில் கேட்கும் போது நான் சொன்னது இதுதான். நான் என்ன காலேஜுக்கு எல்லாம் போல, எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொண்டு ஹிந்தியில போயிட்டு +2 பண்ணினேன், அதுக்கப்புறம் டைப்ரைட்டிங் ஷார்ட் அதெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, பாட்டு படிச்சது ஒண்ணுதான், அதுக்கப்புறம் இதுக்குள்ள நுழைஞ்சு நான் டிப்ளமா படிச்சுட்டு அங்க போனேன் பாருங்க. அப்ப சொன்னேன் நான், காலேஜ்ல படிக்கவில்லை, கல்லூரி நான் செல்லவில்லை என்ற குறையை தீர்த்து வைத்தது வேதாத்திரியம் மட்டும்தான். ஏன்னா அத்தனை அருமையாக மருத்துவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய பாடத்தை சயின்டிபிக்கா கொடுத்தாங்க, விஞ்ஞான பூர்வமாக அந்த காயக்கல்பம் அப்படிங்கறத எடுத்து எடுத்தாங்க எடுத்தாங்க பாருங்க, ஒரு நாள் முழுவதும் எடுத்தாங்க. அவ்வளவு துல்லியமா வந்து இப்படி கூட முடியுமா, உடற்கூறுகளை பற்றி அந்த மருத்துவ மாணவர்களுக்கு தான் இதெல்லாம் கற்பிக்கப்படும், ஆனா நமக்கு கொடுத்துருக்காங்க. நினைச்சு நினைச்சு நான் ஒவ்வொரு நிமிஷமும், இவ்வளவு பெரிய படிப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கே, சோ நம்ம காலேஜ் படிக்கலன்ற அந்த குறை வேண்டாம், அந்த அந்த நினைவு அங்கே வந்தது பழையர்ல. சோ ஒவ்வொரு முறையும் நம்மே போயிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லி கொடுக்குறோம். அதுவும் இல்லாம கொஞ்சம் வடமொழி தெரிஞ்சதுனால அதுலயும் நான் போயிட்டேன். அதுல போயிட்டுன்னா என்ன அர்த்தம்னா, தனியா அதுல ஒன்றும் எங்கிட்ட நோட்ஸ் இல்லை. அப்போ தமிழ்ல எத்தனை உள்ள ஏத்தி வச்சிருக்கோம் பாருங்க, மூளையில அத்தனையும் அப்படியே தெரிஞ்ச மொழியில கொடுத்து கொடுத்து எனக்கு 2 படிச்ச மாதிரி ஆயிடுச்சு. டபுள் போனஸ் மாதிரி, டபுள் பூஸ்டிங் மாதிரி ஆயிடுச்சு. வேற மொழியில கொடுக்குறோன்ற அந்த எண்ணமே தோணல. வேதாத்ரி மகரிஷி இதை வந்து இந்த மொழியில எல்லாருக்குமே கிடைக்கணும்ன்ற மாதிரி கொடுக்குறாருன்ற எண்ணம் தான் இருக்குது. ஸோ நோயை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் இறைநிலையால் நமக்கு மனிதனுக்குள்ளே இருக்கிறது. அதை வைத்து கொண்டு எவ்வளவு சிறப்பாக நாம் சேவை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது வேதார்த்தியம்.
இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல், இந்த ஆற்றல் நமக்குட்ட ஏற்கனவே இருக்கு. ஆனா நம்முடைய தவறுகளால் அதையெல்லாம் நம்ம பிரட்டி போட்டு வைத்திருக்கிறோம், நாசப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்குதான் இந்த ஐந்தில் அளவு முறை அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஏன்னா நம்மளாம் அவருக்கு எதிர்க்க நம்மளாம் குழந்தைகள் தான், குழந்தைகள் தான். அதனால சொல்லி கொடுத்துருக்காரு, உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம். இதை ரொம்ப சாதாரணமா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். எனக்கு எழுந்துக்கணும், கார்த்தால டிஃபன் சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிடணும், தெரியுமே எனக்கு, அதுதான் தெரியுமே, அதுதான் தெரியுமே, அதுதான் தெரியுமேன்னு இருந்திருக்கோம். ஆனா அந்த உணவுல ஒழுங்குமுறை, அந்த ஒரு பாடம் ஒண்ணு வந்தது பாருங்க, அப்படியே பிரமிச்சுட்டு கேட்டுட்டு இருந்தேன் நானு. நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம், எழுந்துக்கிறோம், சமைக்கிறோம், சாப்பிடுறோம் அப்படின்னு, அதெல்லாம் இல்லை. எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எதை சாப்பிட கூடாது, எந்த முறையில் நாம் அதை கிரகித்து கொள்ள வேண்டும், உள்ளே என்ன நடக்கிறது. ஏன்னா தொண்டை வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரியும், நாக்குல சுவை தெரியும், தொண்டை வரைக்கும் தெரியும். அதுக்கப்புறமா உள்ள போயிட்டு அது எப்படி எழுத்தாதுக்களாக மாறுகிறது. மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கூட சொல்ல மாட்டான் இந்த பதில. ஆறுது, அது டைஜஸ்டிங் இஸ் ஓவர், இட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு அவ்வளவுதான். ஆனா இந்த மனவளக்கலை பயின்ற ஒவ்வொரு ஆசிரியருக்கும் தெரியும், உள்ளே அந்த உணவு சென்று ஏழு தாதுக்களாக மாறி பின்பு சொக்கில சுழிதமாக நின்று நம்முடைய உடலில் அத்தனை இயக்கங்களுக்கும் மூல காரணமாக, மூலாதாரத்தில் வித்து குழம்பு அமிர்த ரசம், அது எப்படி மனிதனுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கிறது. தோய்ந்து தோய்ந்து உடல் முழுவதுமாக சுற்றி எவ்வளவு அழகாக, உடல் என்றால் மூன்று உடல் இருக்கிறது, பருவுடல், காந்த உடல், பண உடல் என்று. இதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது இந்த வேதாத்திரியம் தவிர்த்து வேற ஏதாவது வேணுமா நம்மளுக்கு வாழ்க்கையில? எதுவுமே வேண்டாம். இதில் ஒன்றி ஊறி நாம் உள்ளே சென்று விட்டால், ஏன்னா டெல்லியில எனக்கு வாய்ப்பு கிடைச்ச போது ஒரு மூணு நாலு டாக்டர்ஸ் உட்கார்ந்துருந்தாங்க. முதல் முதல்ல ஒரு மாசம் தங்கி பயந்தேன், ரொம்ப பயந்தேன், ஐயோ இவ்வளவு பெரிய ஆளுங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க, நம்ம என்ன நடத்த போறோம் அப்படின்னு. ஆனா அங்க இருந்த பொறுப்பாசிரியர் தசரதன் என்பவரும் சரி, பேராசிரியர் பாலச்சந்தர் ஐயாவும் சரி, ஒன்னும் இல்லாம போய் நடத்துமா, நம்ம குரு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, அந்த விளக்கத்தை கொடுத்து பாருங்க, ஒன்னும் பயப்பட வேண்டாம்னு சொல்லி என்ன கர்த்தல எழுந்து அங்க போய் நிற்கும் போது கொஞ்சம் நேரம் பேசாம தான் நின்னேன். அஞ்சு நிமிஷம் தாய்கல்பம் எடுக்கணும். அதுக்கப்புறமா நினைச்சுக்கிட்டேன், குருவே எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இது மாதிரி பெரிய மனிதர்கள்லாம் உட்காந்துருக்காங்க, அறிவில் சிறந்தவர்கள்லாம், மருத்துவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், அழகா அவரே வந்து நடத்தட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ரொம்ப நல்ல விதமாக சொல்ல முடிந்தது. அதனால்தான் சொல்றேன், இந்த மருத்துவர்களுக்கு கூட கிடைக்காத, அவங்க கேட்டாங்க இப்படிலாம் இஸ் இட் சோ, இப்படி கூடவா நடக்கும், இப்படிக்கலாம கூட பாடம் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வியந்து போனார்கள். நல்ல கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டது, ஐயம் கழுதலில் கொடுக்க முடிந்தது, எல்லாம் அவர் அருளால. அப்படிதான் இன்னைக்கும் நான் போயிட்டு இருக்கேன். நடுவில் இப்ப அழியார் கூட போயிட்டு வந்தேன், ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஹிந்தியில எடுக்கும்போது அந்த மக்கள் எல்லாருக்கும் வந்து அவங்களுடைய மொழியில் கேட்கும்போது மிகவும் ஆனந்தப்படுகிறார்கள். வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் தமிழ்ல உள்ள போட்டுதான், நம்ம எவ்வளவு கத்துக்கிட்டோமோ அதுதான் கொடுக்க முடியறதுன்ற ஒரு ஆனந்தம் இருக்கு பாருங்க, ரொம்ப திருப்தியா இருந்தது. இன்று நான் நிறைவு பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நோய் எதிர்ப்பு என்பது சாதாரணமாக எல்லாருக்குமே கிடைத்து விடாது. அந்த ஆற்றல் உள்ள இருக்கிறது நம்ம நிறைய முறையில உறங்கும் முறையில சரியா தூங்க மாட்டோம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல குழந்தைங்களை கேட்க வேண்டாம், எல்லா சின்ன குழந்தைங்க கையிலையும் போனை வச்சுட்டு இருக்குது. கேட்டா படிக்கிறேன்னு சொல்றது, ஆனா படிப்பை விட வேற என்னெல்லாம் பண்றாங்க நான் பாத்துட்டேன். ஏன்னா நானும் டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன், அவங்க அம்மா எல்லாம் சொல்றாங்க சினிமா பாத்துட்டு இருக்கமா, அதுமா இதுமா, நாங்க ஜாஸ்தி கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு வேற ஒன்றும் பண்ண முடியல, பொழுது போகவில்லை. குழந்தைகள் என்ன செய்வார்கள் என்று தெரியவில்லை. ஏன்னா ஸ்கூலுக்கு போனாங்க வந்தாங்க, ஹோம்ஒர்க் இருக்கும், அப்படியே காலம் சென்றது, இப்போ முடியல. அதன் மூலமாக அவர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், குழந்தைகள் தான் பள்ளிக்கு செல்லாமல். சோ அவங்க உக்காந்து உக்காந்து அந்த இதன் மூலமாக கூட வைரஸ் எல்லாம் பரவுறதுன்னு சொல்ற கேள்விப்பட்டோம், நிறைய நியூஸ்ல பார்த்துருக்கோம். ஒரு மருத்துவரே பேசியிருக்கிறார், அதாவது இந்த நோய் என்பது தனியாக எதுவுமே இல்லை, நாம் செய்யும் தவறுகள் தான்ற மாதிரி எல்லாம் இப்ப காலகட்டத்துல நல்ல டாக்டர்ஸே பேச ஆரம்பிச்சுட்டாங்க, அவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். கொடுத்திருக்காரு பார்த்தீங்களா கவிதையில, உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். நல்லா சொல்றாங்க அவங்களே, நாங்க அந்த துறையில தாமா இருக்கோம், அதனால சொல்றோம் அப்படி தனியா ஒண்ணுமே கிடையாது, நோய்ங்கிறது தனியா கிடையாது, நாம் செய்யும் தவறுகள் தான் எல்லாம் நம்ம எண்ணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நல்ல முறையில் நாம் வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுத்தது மட்டுமல்லாமல், அதை உலக மக்களுக்கு கொடுத்து வேதனைப்படுபவர்களுக்கு, நம்ம சொல்றோம் பாத்தீங்களா ரெண்டு எடுக்க பண்பாடுகள்ல, துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன், அதுதான் செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம. உண்மையாக அந்த இரண்டு ஒழுக்க பண்பாடுங்கிறது தவத்திற்கு பின்பு அந்த அமைதியான நிலையில் நாம் சொல்கிறோம்,
நல்ல முறையில் தவமாற்றினால் அந்த வார்த்தைகள் கூட வெளியே வராது. ஏன்னா நம்ம செய்யணும், அதை சும்மா சொல்லிட்டு போறேன், நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் சொல்லிட்டேன் அந்த மாதிரி இல்லை. அந்த வார்த்தைகள் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவி அப்படிங்கிறது சாதாரண வார்த்தைகள் அல்ல, பொன் ஏட்டில் பொறிக்கப்பட வேண்டியது. அப்படி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு. இந்த காலகட்டத்துல இந்த நோயில எல்லாரும் அவஸ்தப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கு வந்துருமா, உங்களுக்கு வந்துருக்குமா அந்த பயம், தடுப்பூசி போட்டுக்கலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி போக கூடாது, யாரை பார்த்தாலும் எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கிட்டு, சின்ன குழந்தை அதுவும் போட்டுக்கிட்டு வெளியில போயிட்டு போக கூடாதுன்னா யாருக்கும் அந்த இது வரல, இன்னும் அந்த விழிப்பு நிலை வரல. போறாங்க அவசியமானதுக்கு தான். அது காவல்துறை நல்லா பணியாற்றுறது, அரசாங்கம் நல்ல முறையில் பணியாற்றி நல்ல கட்டளைகளை எல்லாம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. இருந்த போதும் ஊரடங்கு இருந்திருக்கு பாருங்க, முழுசாங்க. அப்போ கூட வந்து நிறைய பேர் பார்த்தேன் போயிட்டு தான் இருக்காங்க, வண்டியில போகாதன்னா போகிறாங்க, வண்டியை சீஸ் பண்ணி வச்சாலும் வண்டியில போறாங்க. மக்களுக்குள்ளே இந்த விழிப்பு நிலை, இந்த துன்பம் எனக்கு வேண்டான்னு எப்பொழுது ஒவ்வொரு மனிதனும் நினைக்கிறானோ அப்போதுதான் இதை நம்மளால தூக்கி போட முடியும் இந்த வியாதியை. ஏன்னா காவல்துறை, மருத்துவம், அரசாங்கம் எல்லாமே தன்னுடைய பணிகளை நல்ல முறையில் செவ்வனே தான் ஆற்றி வருகிறது. ஆனாலும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இது தோணும், நான் இந்த துன்பத்திலேருந்து வெளியில வரணும்னு. அப்பதான் ஏன்னா ஸ்டாலின் கூட பேசினாரு, எல்லாம் மக்கள் கையில தான் இருக்கு, இந்த ஊரடங்கு விலக வேண்டும் என்றால் அப்படின்னு சொல்றாங்க. புதுசு புதுசா என்னெல்லாமோ வியாதியோட நோயோட பெயர்லாம் கூட சொல்றாங்க, எவ்வளவு வேணா சொல்லட்டும். கற்றுக்கொண்டது, நாம் ஏற்றுக்கொண்டது இந்த சேவை, இந்த தொண்டு, இந்த கடமை எவ்வளவு தூரம் முடியுமோ. அதாவது நான் இங்கதான் உட்காந்துட்டு இருக்கேன், வீட்டை விட்டு வெளியில வரதில்லை, ஆனாலும் வெளியில சில நேரங்கள்ல வர வேண்டியிருக்குது. காய்கறி வரும், வண்டியில வரும், அங்க வந்த லேடிஸ் அவங்க கிட்ட எல்லாம் அவங்க கேள்வி கேக்குறாங்க, அது வந்து சொல்ற சொல்லித்தான் சொல்றேன் நான். அதுவே வந்து பெரிய சர்வீஸ் பண்றேன்ற மாதிரி தோன்றது. எல்லாருக்குமே தெரியும் யோகா டீச்சர் இருக்காங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அந்த காய்கறி வந்து வண்டியில வருது, பேசும்போதே இது தெரியுமாமா, இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இருங்கம்மா, அவங்களையும் வாழ்த்திட்டு பேரை கேட்டு வாழ்த்திக்கிட்டு தவத்துக்குள்ள நுழையும் போது எல்லாரையுமே எல்லார் பேரும் சொல்லி வாழ்த்திக்கிட்டு தான் அந்த சேவை செய்தோன்ற ஒரு நிறைவு இருக்கு பாருங்க. அதுதான் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். இவ்வளவுதான் முன்னோர்கள் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை அப்படியே வெறுமனை எனக்கு தெரியும், நான் இது கேட்டிருக்கேன் அது கேட்டிருக்கேன்னு இல்லாம அதை உள்வாங்கி நாம் எதற்காக பிறந்து வந்திருக்கிறோம், வாழ்வின் நோக்கம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இறைநிலை உணர்தல், தெய்வ நிலை உணர்தல் அதெல்லாம் இருக்கும், உணங்குறோம், உணர்றோம் தவம் செய்வது மூலம். ஆனா நம்ம என்ன செய்ய வந்திருக்கோம், சும்மா இருக்கிறதுக்கு வரல, தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் இல்ல. நாம கற்ற கலை, மனவளக்கலை, குரு கொடுத்த அத்தனை தத்துவங்கள், அத்தனை வித்தைகள், அதையெல்லாம் என்ன பண்றோம்னா இப்போ இருக்கிற உலகத்துல இருக்கிற இந்த ஒரு கொடிய அரக்கனை வெட்டி வீழ்த்தணும். நம்ம புராண படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம், திரைப்படத்தில் ரெண்டு இடத்துல வந்து ரெண்டு பகுதியினர் வந்து போர் செய்யறாங்க, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, அரக்கனை வீழ்த்தி விட்டார்கள் அப்படிலாம் பார்த்துருக்கோம். ஆனா நம்ம வந்து இந்த கொரோனாங்கிற இந்த அரக்கனை வீழ்த்துவதற்கு நம்ம கிட்ட பெரிய ஆயுதம் ஒண்ணு இருக்கு, நம்ம குரு கொடுத்த இந்த மனவளக்கலை. அதன் மூலமாக தொண்டாற்றுவோம், நமக்கு தெரிந்ததை அடுத்தவர்களுக்கும் கொடுப்போம். இது வந்து குறைந்து விடாது, அதிகரித்து கொண்டேதான் போகும், கொடுக்க கொடுக்க வந்து நல்ல போகும். அதனால வேதாத்திரியம் என்பது நோய் எதிர்ப்பு ஆற்றலை நிறைய 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 நமக்கு கொடுத்திருக்கிறது. உடல் பயிற்சியின் மூலமாக, காயக்கற்பத்தின் மூலமாக, தவத்தின் மூலமாக, அகத்தாய்வு பயிற்சியின் மூலமாக, அது வெறும்னா ஏதோ தத்துவம் கொடுத்துருக்குங்கிற மாதிரி நம்ம சாதாரணமாக நினைக்க கூடாது. அகத்தாய்வு பயிற்சி, சினம், கவலை, இது கொடுக்கிற நோய் தான் ரொம்ப அதிகம். எண்ணத்தை ஆராய்ந்து விட்டால் மற்றது எதுவுமே வராது, ஆனா இந்த சினம் கவலை இரண்டுமே உள்ள வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் நம்ம? நிச்சயமா நோயை வந்து அதிகரித்து கொடுக்கும், உள்ளே ஓடுகின்ற ஓட்டங்களை எல்லாம் அது நிலைக்குலைய வைத்து நோய்களை எல்லாம் கொடுக்கிறது. அந்த எதிர்க்கும் சக்தி வந்து தற்சோதனை செய்தார், அதுவும் தவம் செய்து அதனால் கிடைத்த மன அமைதியின் மூலமாக செய்தார். நிச்சயமாக நாம் இதிலிருந்து வென்று வெளியில் வர முடியும் என்பது உறுதி. இது வந்து வெறும் கற்பனை கிடையாது, கதை கிடையாது, உண்மை உண்மை உண்மை. நோய் எதிர்ப்பாற்றல் சக்தி வேதாத்திரியம் மூலமாக சிறப்பான முறையில் நமக்கு கிடைத்திருக்கிறது. கிடைத்ததை நாம் சாதாரணமாக நினைக்க வேண்டாம், அதை அலட்சியப்படுத்தவும் கூடாது. கிடைத்ததை வைத்து மற்றவர்களுக்கும் அள்ளி கொடுப்போம், நாமும் வாழ்ந்து மற்றவரையும் வாழ வைத்து அதனால் தொண்டாற்றி இன்பம் காண்போம். நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம கிட்ட இருக்குங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் புரியணும்.
இது ஒண்ணுமே கிடையாது, இது நோய்ங்கிறது ஒண்ணுமே கிடையவே கிடையாது, அப்படி எதுவுமே இல்லை, நாம் செய்கின்ற தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐந்தில் அளவு முறையில கொடுத்திருக்காரு. தாய்க்கல்பம் நமக்கு இருக்கு, உணர்வோம், உணர்ந்து உணர்ந்து நாம் தொண்டாற்றி இன்பம் காண்போமா. வாய்ப்படைத்த அறிவில் உயர்ந்தவர்களுக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய சிரம்தாழ்ந்த நன்றியும் வணக்கமும் வாழ்த்தும். உலக மக்கள் அனைவரும் வாழ்க 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 வளமுடன். நன்றி அம்மா, திருவள்ளூர் மண்டலம் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன்.